சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் 60 வயது முதியவர் காலை முட்டி உயிரிழந்தார். திருப்பத்தூர் அருகே அரளிப்பாறையில் குன்றக்குடி ஆதின மடத்திற்கு உட்பட்ட பால தண்டாயுதபாணி கோவிலில் மாசிமக விழாவை ஒட்டி மஞ்சுவிரட்டு நடைபெற்றது. 5 நிலை நாட்டார்கள் சார்பில் நடைபெற்ற மஞ்சுவிரட்டில் 250 காளைகள் களமிறக்கப்பட்டன. சுமார் 100 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். பல ஆயிரக்கணக்கானோர் மலைக்குன்றின் மீது அமர்ந்து மஞ்சுவிரட்டை கண்டு களித்தனர். தொழுவில் இருந்து சீறி பாய்ந்த காளைகள் களத்தில் இருந்த வீரர்களை ஆக்ரோஷத்துடன் முட்டி தள்ளியும் தூக்கி வீசியும் சீறி பாய்ந்தனர். காளைகள் முட்டியதில் மேலூர் அருகே அரையணிப்பட்டியை சேர்ந்த 60 வயது முதியவர் மூக்கையா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் காயமடைந்த 65 பேருக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. இவர்களில் 20 பேர் மேல் சிகிச்சைக்காக சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் மருத்துவ சிகிச்சையில் மக்கள் 80,000 கோடி ரூபாயை சேமித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ந்த நாடுகளின் மருத்துவ கட்டமைப்பே கொரோனா காலத்தில் சரிந்து கிடந்ததாகவும் உலகமே தற்போது சுகாதாரத்துறைக்கு முக்கியத்துவம் அதிகம் தருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டில் சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி குறித்த காணொலி கருத்தரங்கில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் மோடி, உலகம் முழுவதும் ஒரே சுகாதாரம் என்ற கொள்கையை இந்தியா முன்வைப்பதாக கூறியுள்ளார். இந்தியாவில் மலிவு விலையில் மருத்துவ சிகிச்சையை வழங்குவதே மத்திய அரசின் நோக்கம் என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சையின் பின்னணியில் உள்ள நோக்கம் இதுதான் என்றும் குறிப்பிட்டார். மேலும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் மருத்துவ சிகிச்சைக்காக செலவிடப்படும் சுமார் 80,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மக்கள் தங்கள் வீட்டிற்கு அருகிலேயே மருத்துவ பரிசோதனை வசதிகளை பெறுவதிலும் முதலுதவிக்கான சிறந்த வசதிகள் பெறுவதிலும் அரசு கவனம் செலுத்துவதாக குறிப்பிட்ட பிரதமர், பெரிய நோய்களையும் எதிர்கொள்ளும் வகையில் நாடு முழுக்க 1.5 லட்சம் சுகாதார மற்றும் ஆரோக்கிய மையங்கள் தயாராகி வருவதாகவும் தெரிவித்தார்.